அமைதி அமைதி ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க கத்தாம இருங்க மாரவோன் மன்னரின் வைக்கா போரல் தலைவன் போத்திபா மக்களுக்கெல்லாம் கடவுளாக விளங்கும் பார்வோன் மன்னனின் இல்லமும் எகிப்தி நாட்டின் தலைநகரும் பிரசித்தி பெற்ற அடிமைகள் சண்டை நகரமான ஆவாரி அரசர் பார்வோனின் தலைமை மெய்காப்பாளர் மரியாதைக்குரிய போத்திபா அவர்களை வரவேற்கிறது. போத்திபா போத்திபா மிகச் சிறந்த அடிமைகள் என்கிட்ட இருக்காங்க பிரபு. இவங்கள யார வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இவங்கள யாராவது வேணுமா பிரபு? வேண்டாம். வேண்டாமா? அப்ப இவன் அது மூலையில் இருக்கானே அவனா? அவன்தான். அவனா? இவன் தானே? இவன் மிகச்சிறந்த அடிமை பிரபு. இவனோட முகத்தை பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும். பாருங்க இவனோட வலிமையான தோள்கள், பரந்த முதுகு, பலமான கைகள், நல்ல இளைஞன். இவங்கிட்ட எந்த குறையும் இல்ல. பல்லுதானே? நீங்களே பாருங்க. பாக்கத்துக்கு நல்ல உடல் கட்டோட தான் இருக்கான், ஆனா வாழ்க்கையில் அதிகமா உழைச்சதுல போல் இருக்கு. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் பிரபு, ஆனா இவரை பழக்கப்படுத்தினா வேலையெல்லாம் செய்வான். இவன் பணி உள்ளவன், அவன் அவனோட கடவுளை வழிபடுறதுக்கு தவிர வேற எதுக்கு வாய திறக்கவே மாட்டான். உண்மையாவா கேக்குறல்ல? பதில் சொல்ல. உன் பிரார்த்தனை யார்கிட்ட செலுத்துவ? எந்த கடவுள்? எனக்கு ஒரே ஒரு கடவுள் தான். ஒரே ஒரு கடவுளா? ரொம்ப ஏழையா இருப்பார் போல. மேல சொல்லு. என்னுடைய கடவுள் என்னுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றுறார் பிரபு. இப்போ உன் நிலைமையை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இந்த எபிரேயர்கள் எப்பவுமே மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்காங்க பிரபு. என்ன சொன்ன? எபிரேயர்கள். எபிரேயர்கள்? ஆமா பிரபு. ஆனா இவங்க யாருகிட்ட இருந்தாலும் கடினமா உழைப்பாங்க. கடின உழைப்பாளிங்களா? ஆமா பிரபு. எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல, நீ என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அவனை பார்த்தா அப்படித்தான் தெரியுது பிரபு. தேவையில்லை நினைக்கிறேன். என்னால அவனுக்கு ஓய்வு கொடுக்காம வேலை வாங்க முடியும். இவன் இளைஞன், இன்னும் 10 வருஷத்துக்கு சளைக்காம வேலை செய்வான். அட பாவி, வாங்க தள்ளி போங்க. வாங்க வாங்க, கடவுளை பத்தி பேசி என் வியாபாரத்தை கெடுத்துட்டிய. வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க பிரபு. இவனை கிட்ட வந்து பாருங்க, நல்லா பாருங்க. வாங்க. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, என்ன விலை கேட்டு கொடுத்து கையோட அழைச்சிட்டு வா. சந்தோஷம் பிரபு, அவருக்கு உன்ன பிடிச்சிருக்கா? ஓ நல்ல நேரம் thank you.
अजमान्य मंडलान आमोन कड़ा सूमा ना सुन का ना ना मूदा कड़ा वाणी पार எல்லாரும் போய் தூங்க போங்க ஏன் கூட வா ஜாரில தண்ணி நிரப்பு சீக்கிரம் போடா ஓடுன்னு சொன்னேன் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க अव சீக்கிரம் முடிங்க கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அந்த கல் எடுத்து அங்க சரியா என்ன பண்றாங்க
கல்லல நான் அங்க அடிக்க சொன்னேன் இங்கே அடிக்குறான் நீ சும்மா இறியா அவன் சரியா தான செய்றான் கல்லல அந்த பக்கமே அடிக்கிட்டா திருப்பி எடுத்து கட்டும்போது சௌரியப்படாது அவன் செய்றதா சரி இந்த வரைபடத்துல நல்ல விவரமா இருக்கு நீ தெளிவா பாரு அப்பதான் உனக்கு புரியும் இந்த அப்படி இதில இருக்கிறபடி இது இங்க தான் தொடங்கணும் அது நிக்கிறானே யாரன் அடிமை யோசேப்பு ஒரு எபிரேய நிஜமானி வரைபடி தெரியற அளவுக்கு அம்புத்தி சரியா ஆமா இதுமான் அவனை பத்தி எனக்கு விளக்கமா சொல்லு அது வந்து அவ ஒரு அடிமை அவ்வளவுதான் இத தவிர வித்தியாசமா அவனை பத்தி பெருசா சொல்ல ஒண்ணுமே நீ சொல்றது சரியில்லை ये मुझे तो ये तो और बितिया सोच के नाले साले वो नाले रखूंगी जी को बोलियो மனைவி உன்ன நல்லா பாராட்டுற என்ன நீ தோட்டத்தை ரொம்ப சிறப்பா படைச்சிருக்கிய ஆமா அது உண்மைதான் அழகுதானே இருக்கு நன்றி எஜமானி என்ன பத்தி நீங்க நல்ல விதமா சொன்னதுக்கு நன்றி கொடுத்த வேலை நீ சிறப்பா செஞ்சிருக்க உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு தோணுது என்ன பண்ணணும் கேளு எனக்கு நீ ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சா அது உங்க அடிமைகள்ல ஒருத்தனுக்கு தான் கொடுக்கணும் அதோ அந்த அடிமைதான் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க போதி பர் நீங்க அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும் உதவியா ஆமா கட்டிட கலைஞர் சொல்றத பார்த்தா நாம அந்த அடிமையோட திறமையில குறைச்சு மதிப்பிடுறோம் அந்த அடிமை திறமை வேலைக்காரன தெரியுதா ஒரு நல்ல வேலைய அவ குடுத்து பாப்போமே அந்த அடிமை ஆயிச்சு வாங்க ஏ எபிரேயனே இங்க வா நான் உன்ன வேலைக்கு வாங்குனது எல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க கடவுள் நம்ம ரெண்டு பேருக்கும் அருள் புரிஞ்சதுக்காக நான் நன்றி சொல்றேன் பிரபு என்ன இவன் அப்படிதான் பிரபு எப்பவும் அவன் கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்கான் ஒரு விஷயம் உனக்கு தெரியல கானான் நாட்டுல நீ உன் கடவுளை வழிபடலாம் இது எகிப்து இங்க பார்வோன் மன்னன் தான் உனக்கும் எனக்கும் கடவுள் புரிஞ்சுதா எச்சரிக்கையா வேலை செய் இல்ல பிரபு நான் நேர்மையாவும் பணிவாவும் உங்களுக்கு பணிவிட செய்றேன் ஆனா என்னால என் கடவுளை மறக்க முடியாது ஏ வார்த்தைக்கு கட்டுப்படாத இந்த அடிமைக்கு உதவி செய்யுங்கன்னு நீ எதை வச்சு சொன்ன நம்மள சுத்தி நிறைய முட்டாள் அடிமைகளை நாம வச்சிட்டு இருக்கோம் நம்மளோட பண்ணத்தொட்டு வளரணும்னா வரைபடங்களையும் சங்கீத மொழிகளையும் தெரிஞ்சவன இருக்கிறது நல்லதுதா நம்ம எடுத்துக்கிற அவனுக்கு கத்து கொடுத்தா இன்னும் நல்லது பாத்தியா பார்வோன் மன்னனோட தலைமை மெய்காப்பாளனு கிடைக்கிற மரியாதைய ஒரு அடிமை கடவுள் வழிபாட்டை பத்தி சொல்லி தரா இங்க மனைவி வீட்டு நிர்வாகத்தை பத்தி சொல்லி தரா நல்லது கிட்ட எடுத்து சொல்றது தானே ஒரு நல்ல மனைவி கிடைக்கு நான் சொல்றது சரிதானே அவன் திருமேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இவன் தொட்டதெல்லாம் தொலைதுன்னு எல்லாரும் சொல்றாங்க உண்மையாவா உண்மைதான் பிரபு உன் பேர் என்ன என் பேரு யோசேப்பு நான் யாக்கோபோட மகன் யாக்கோபோட மகன் யோசேப்பா சரி இனில இருந்து நீ என் வீட்டுல இருக்கிற பண்ண தோட்டத்தெல்லாம் சரி வர பாத்துக்கிறேன் என்ன ரொம்ப நன்றி பிரபு நான் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் இனில இருந்து நீ அந்த வேலையை ஆரம்பிக்கிற உன்னோட கைவனத்தினாலையும் உன் கடவுள் பக்தினாலையும் என்னோட தோட்டம் எந்த அளவுக்கு செழிப்பா வளருதுன்னு நானும் பாக்குறேன்
நீங்க உங்க வேலைய பாருங்க. போன வருஷம் விளைஞ்ச தானியங்கள் நம்ம சேமிப்புல நிறைய இருக்கு. இன்னும் அறுவடை வேற பாக்கி இருக்கு. மேற்கொண்டு இத பயிர் பண்ணி என்ன பண்ண போற? இல்ல அண்ணா, தானியங்களை பயிர் செய்து விட்டுட்டு நான் வேற பயிர் செய்யலாம்னு இருக்கேன். பரவாயில்லையே, அதனாலதான் போத்திக்கு உனக்கு எல்லா வசதியும் பண்ணி புது ஆடை எல்லாம் கொடுத்து வசதி வச்சிருக்காரு. ஆடைகள் தான் மாறி இருக்கு, ஆனா நான் இன்னும் ஒரு அடிமை தான். மனைவியோட வேலைக்காரி ஓடி வந்து என்கிட்ட சொன்னாலே அது உண்மையா? உங்க மனைவி பொய் சொல்றாங்கன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா பிரபு? போங்க
உன்ன நான் எவ்வளவு நம்பினேன். நான் இப்பவும் நம்பிக்கைக்குரியவன் பிரபு. அத தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவை எடுக்க முடியும். தாராளமா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அத நான் எப்படி சொல்றேன்? நீ என் மனைவி கிட்ட ரொம்ப கீழ்த்தனமா நடந்துகிட்டேன். உன் மேல குற்றம் சுமத்திருக்கா. நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? உன் தலை எடுக்கிறது தான். அப்படிப்பட்ட தப்ப நான் செஞ்சிருந்தா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். நீ செய்யலங்கிறியா? செய்யவே இல்லை. நான் ஒரு அடிமை. நான் சொன்னா யார் தான் நம்புவாங்க? இந்த வார்த்தையை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உன்னை என் மகனா நினைச்சதே தவிர அடிமையை நினைச்சதில்ல. அளவுக்கு அதிகமான சோதரத்தை உனக்கு கொடுத்தேன். என் வீட்டோட முழு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அடிமையா? அடிமை. பிரபு நீங்க எனக்கு செஞ்ச நல்லது எதையுமே நான் மறக்கல. இது எப்படி உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு வந்தது? அதுக்கான காரணத்தை நீ சொல்லல. உன்னை சாகடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. நான் மனம் திருந்து பேச நீங்க அனுமதிச்சீங்கன்னா என்ன பத்தி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். பேசு. ஆனா நீ இப்ப பேசுறது இந்த நாலு செவத்துக்குள்ளதா இருக்கணும். மூணாம் மனுஷனுக்கு தெரியக்கூடாது. எனக்கு நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? தயவுசெய்து என்ன நம்புங்க. என் மனைவி கிட்ட நீ நடந்துகிட்டு என்ன செஞ்ச துரோகம் இல்லையா? செஞ்சிருந்தா துரோகம் தான். உங்களுக்கு துரோகம் செய்யணும் நான் என் மனசார கூட நினைச்சது கிடையாது. நடந்துச்சு புரியல. ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்யறதால வர தீமைகளை நான் பாத்துருக்கேன். அதை நான் வெறுக்கிறேன். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு செயலை வெறுத்து ஒதுக்குறாரு. நீ பேசு. உன் மனசுல பட்டதெல்லாம் பேசு. நீ சொல்றத நான் நம்புறதை வச்சுதான் உன்னை நான் என்ன பண்ண முடியும் தீர்மானிக்க முடியும். என் பழைய கதையை சொல்ல சொல்றீங்களே பிரபு. நான் அடிமையாகிறதுக்கு முன்னால என் குடும்பத்தோட வாழ்ந்த அந்த நாட்கள் நினைச்சாலே நெஞ்சு வலிக்குது. உன்னோட எதிர்காலம் நல்லபடியா அமையணும்னு நினைச்சா அதை நீ கிட்ட சொல்லலாம். குதூகலம் மகிழ்ச்சியுமா? நான் குழந்தையா இருந்த அந்த காலம் எங்களுடைய நீண்ட கடினமான பயணத்துல எல்லாம் வல்ல ஆண்டவர் எங்களை காத்து வழி நடத்தி செக்கேம் நகரத்துக்கு பக்கத்துல வளமான பகுதியில கொண்டு வந்து சேர்த்தார. யோசிப்பு எல்லாரையும் வரச்சு. அங்க என்னோட தந்தை யாக்கோபு கூடாரங்களை அமைத்தார். எனக்கு 10 சகோதரர்கள் இருந்தார்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத்து, ஆசேர், இசக்கார், செபிலோன். என் தந்தைக்கு மூத்த புதல்வர்களை பெற்றுக் கொடுத்த முதல் மனைவி லேயா. என் தந்தை மிகவும் அன்பு செய்த என் தாய் ராக்கேல். என் அன்னையரின் பணிப்பெண்கள் சில்பா, பில்கா மற்றும் என் சகோதரி தீனா. இவர்களுடன் மிக மகிழ்ச்சியாக என்னுடைய சொந்த வீட்டில் இருந்தேன் பிரபு. நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் பெத்தேலில் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். என் மூதாதையருக்கு சொந்தமான பூமியில் நம்மை சேர்த்திருக்கிறார். அவரே என் ஆண்டவர், நாம் கடவுள். ஏல் ஏலோகே இஸ்ரவேல். ஏல் ஏலோகே இஸ்ரவேல்.
ஏல் ஏலோகே இஸ்ரவேல் ஏல் ஏலோகே இஸ்ரவேல் நான் ஆமூர். இந்த மதிலுக்கு பின்னால உள்ள செக்கேம் நகரத்தோட அரசன். இவன் பேரு பேரா என்னோட ஆலோசகன். இவன் என் மகன். இவனோட பேரு செக்கேம். செக்கேம் நகரத்தோட வருங்கால வாரிசு இளவரசன். என் பேரு யாக்கோபு. இஸ்ரேல்னு என்ன கூப்பிடுவாங்க. இவங்க என் மக்கள். நாங்க அமைதியா வாழ கடவுள் எங்களுக்கு வாக்களித்திருந்த சொந்த பூமியை தேடி வந்திருக்கோம். அப்படியா? எந்த கடவுளை சொல்றீங்க? எங்களுக்கு ஒரே கடவுள் தான். ஒரே கடவுளா? அந்த ஒரே கடவுளால உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்ற முடியுமா என்ன? வேணுங்கிறத கடவுள் தர. ஆமா ஆமா, உங்களை பார்த்தாலே தெரியுதே உங்க எல்லாரோட பலியும் அவருக்கு தான் நீங்க அர்ப்பணிச்சீங்களா? ஆனா சில உன்னை காணலையே, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கற அந்த ஒரே கடவுளோட உருவச் சிலைய நானும் பார்க்க ஆசைப்படுறேன். நாங்க உருவச் சிலைகளை வச்சுக்கிறது இல்ல, ஆனா எப்போதும் எங்களோட கடவுள் இருக்கிறது உணர்வு. சரி, உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். அதனால நாம நண்பர்களா இருக்கலாம். நாங்க யாருக்கும் இடைஞ்சலா இருக்க மாட்டோம். இருந்தாலும் உங்க நகரத்துக்கு பின்னால் இருக்க நிலப்பகுதியில தற்சமயம் தங்கி இருக்க விரும்புறோம். அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு விளையிற தானியங்கள்ல பத்துல ஒரு பகுதியும், இனிமே விருத்தியாகிற கால்நடைகள்ல மூணுல ஒரு பகுதியும். சரி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நாம நல்ல நண்பர்களா இருப்போம். நிச்சயமா, சந்தேகமே இல்ல. அப்புறம் இன்னும் ஏழு நாள் எங்க தேவதையோட திருமண விழாவை விமர்சையா கொண்டாட இருக்கிறோம். அதுல நீங்க எல்லாம் கலந்துக்கணும். நாங்க நிறைய பேர் இருக்கமே. அப்படின்னா உங்கள கொஞ்சம் பேராது வாங்களேன். உங்க பிள்ளைங்க, அப்புறம் இந்த இளம்பெண், எல்லாரும் வரலாமே. உங்க அன்பான அழைப்பை மறுக்க விரும்பல. வரோம். இதெல்லாம் நல்ல இல்ல. அவங்க எல்லாம் இந்த நகரத்து பயில்வான்கள். ஒண்ணு நாம ஒதுங்கி இருக்கணும், இல்ல அவங்கள விரட்டி அடிக்கணும். எல்லாத்துக்கும் கத்தி எடுக்காத சிங்கம், உனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த முரட்டு வழி ஒண்ணுதானா? இதுதான் சரியான வழி. இல்ல, கடவுளின் வழி ஒண்ணுதான் சிறந்த வழி. இதுவரைக்கும் நம்மள வழி நடத்தின கடவுள் இனி மேலும் வழி நடத்துவார். லேயா, லேயா, மில்கா, சிம்பா, சீக்கிரம். எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க புள்ளன வெளிய வரதுக்கு தயார்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. போங்க போங்க. உன் உடம்ப நீ கவனிச்சு பாத்துக்கணும். இந்த மாதிரி கடினமான வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொல்லு? யாரும் செய்ய சொல்லல. நீங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால மத்த எல்லாரும் கோபமா இருக்காங்க. அவங்க கோபத்தை பத்தி நீ கவலைப்படாத. நாம எதுக்காக இந்த நிலத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்கி இங்க தங்கி இருக்க தெரியுமா? உன் பிரசவ காலம் வரும்போது ஓடி வருக்கத்தான். எனக்கு தெரியும், கடவுள் நமக்குன்னு வாக்கு கொடுத்த பூமியே நாம அடையிறதுக்கு முன்னாடி எனக்கு பிரசவம் ஆயிடுங்கிறதுக்காக தான் நீங்க இந்த நிலத்துக்கு இவ்வளவு விலை கொடுத்து தங்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால எல்லாரும் கோபமா இருக்காங்க. உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியும். என் இதயத்துல உனக்கு தான் முதல் இடம். எனக்கு ரெண்டாவது இடம் தானே, யோசிப்புக்கு தான் முதலிடம். Thank you.
ஏம்மா நீ யாக்கோபோட பொண்ணு தானே ஆமா ஏன் கேக்குறீங்க சும்மா தான் வா இங்க உட்காரு மீனா பரவாயில்ல சாப்பிடு இது நாங்க கொடுக்கிற விருந்து நீ கவலைப்படாதப்பா நான் பாத்துக்கிறேன் நீ எங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் வா என்னோட அறைக்கு போலாம் பாத்து இங்க உனக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும் நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு வா இங்க படுத்துக்கோ தூக்க வந்ததுன்னா தூங்கு பயப்படாத நான் தான் வந்திருக்கேன் மக உங்க பொண்ணுக்கு செஞ்சது தப்புதான் அது மன்னிக்கவே முடியாது அவன் ஏதோ காதல் மயக்கத்துல அந்த தப்பு பண்ணிட்டான் காதல் அது காதலே இல்ல அது ஒரு குற்றம் உங்களுக்கு அவமானம் எல்லா சட்டங்களையும் மரபுகளையும் மீறின செயல் பலாத்காரம் பண்றதுக்கு பேரு காதல் இல்ல நான் முழுசா உங்கள நம்புறேன் நண்பனா ஏத்துக்கிட்டேன் தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க உங்க மகளை நான் என் மருமகளா ஏத்துக்கிறேன் என் மகனுக்கு உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்றேன் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தீனா எனக்கு மனைவியா வரணும் உங்க மக்களும் எங்க மக்களும் ஒற்றுமையா இருக்கலாம் யாக்கோப் உங்க கிட்ட இருந்து நாங்க பொண்ணு எடுத்துக்கிறோம் எங்க கிட்ட இருந்து நீங்க பொண்ணு எடுத்துக்கீங்க நாம எல்லாரும் ஒரே இனமா இருக்கலாம் உங்க பையன் செஞ்ச கொடுமைக்கு நீங்க பரிகாரம் தேட முயற்சிக்கிறது நல்லதுதான் அத நாங்க வரவேற்கிறோம் ஆனா எங்க முன்னோர்கள் மரபுப்படியும் வழக்கப்படியும் எங்க கடவுளை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பெண்ணை கொடுக்க முடியும் அவங்கள்ட்ட இருந்து பெண் எடுக்க முடியும் அது உண்மைங்கறத நாங்க ஒத்துக்கிறோம் உங்க கடவுள் சொன்னபடியும் உங்க மூதாதையர் மரபுப்படியும் நாங்க வாழ ஆசைப்படுறோம் அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் எங்க சடங்குகள் எல்லாத்தையும் நீங்க கடைபிடிக்க முடியுமா இத பத்தி நாம நிறைய யோசிக்கணும் நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் நல்லது நாளைக்கு பார்க்கலாம் கவனமா கேளுங்க
உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் இங்க நிறைய பேசுவீங்க, அப்பாக்கு மேல வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி வாங்க, எல்லாரும் தூங்க போலாம். யூதா சொல்றது சரியாதா இருக்கு. இல்லையோ, நாம அவங்கள பழி வாங்கணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நம்ம சடங்குகளை அவங்க ஏத்துக்கிறதா இருந்தா அந்த கூட்டத்து ஆண்கள் எல்லாம் விருத்த சேதனை செஞ்சாகணும். அப்படி செய்யும் போது அந்த வழியில சோந்துருவாங்களே, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சடங்கு முடிஞ்சதும் எல்லாருமே சக்தி இல்லாதவன்களா இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லாரையும் சாகடிச்சு நம்ம சகோதரியை கிடத்த வந்தா முக்கியமா சாகணும். இதை நம்ம கூட்டத்துக்கு சொல்லிடுங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறத பத்தி யோசிச்சீங்களா? அதாவது நீங்க சொல்ற யோசனை நல்லதா தான் படுது. அதுல பாருங்க, விருத்த சேதனம் செய்யறத பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? விருத்த சேதனம் செய்யணுங்கிற கோரிக்கை ரொம்ப கடுமையானதா இருக்கு யாக்கோப்பு. கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதுதான் நாங்க கடவுளோட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்துக்கு அடையாளம். அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுறங்கிறதுக்கு சாட்சி. அதுக்கப்புறம் தான் நாங்க திருமணத்துக்கே அனுமதிக்கப்படுறோம். சரி, எங்க இனத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் செஞ்சுக்கிறோம். இனிமே நாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே இனமா வாழ்வோம். இப்படி ஒரு காரியத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? கொடுமை, கொடுமையான செயல். ஏன் இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்க? நியாயமான வழி உங்களுக்கு சொன்னேன்,
தீனாவ பேசி போல நடத்துறாங்களே அது நியாயங்கிறீங்களா நீங்க அதுக்கு தான் நம்ம போட கல்யாணம் பண்ணிக்க அவங்க தயாரானாங்களே நீ அமைதி கெடுத்துட்டீங்க நம்ம மரபினர பழிகாரர்களாக்கிட்டீங்க செக்கமே நண்பர்கள் நமக்கு எதிரா படை திருட்டா நாம என்ன செய்யறது நாம கொஞ்ச பேர் தான் இருக்கோம் நம்ம பொருட்களை ஒன்று சேருங்க நாம இந்த இடத்து விட்டு போயிடலாம் சீக்கிரம் 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 புறப்படுங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு என் தந்தை கடவுளுக்காக நினைவு தூண் ஒன்று எழுப்பியிருந்த பெத்தேல் வரைக்கும் நாங்கள் போனோம் அங்கதான் என் தந்தையோட கடவுள் பேசினாரு நீ பழகி பெருக கடவாய் உன்னிடம் இருந்து ஓர் இனமும் நாடும் மக்கள் இனங்களின் கூட்டமும் தோன்றும் அரசர்களும் உன் வழி மரபில் உதிப்பார்கள் ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உன் வழி மரபினருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் அவர்கிட்ட சொன்னதா என் தந்தை என்கிட்ட சொன்னார் அவருக்கு பிறகு அவருக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு தான் சொந்தம் உனக்கு நல்லாவே தெரியும் அந்த குருவில் தான் கேட்கிறேன்
வில்கா, வில்கா, உனக்கு என்ன பைத்தியமா? பெஞ்சமின் எங்க தூக்கிட்டு இருக்கால பரவாயில்ல வா. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க ரெண்டு பேரையும் உடனே வெளியேற்றணும். அவன் இந்த மாதிரி எனக்கு செய்யலாமா? இந்த மாதிரி செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு துணிச்சல்? ராகேலின் வேலைக்காரியா இருந்து எனக்கு குழந்தைகளை பெத்து கொடுத்த பில்காக ரூபன் கேட்டுட்டானா? என் பையனை அந்த மாதிரி செஞ்சா உன் பிள்ளைங்க எனக்கு துயரத்தை தான் கொடுத்தாங்க. செக்கேம் நாட்டை விட்டு நாம திருடங்களை போல கிளம்ப வேண்டியதாச்சு. ராகேல கடமையான மாட்டு வண்டியில பிரயாணம் பண்ண வச்சு அவளை கொன்னாங்க. இப்போ இது இது தப்புதா? இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. ஒன்னும் பேசாத, அவைய முகத்துல முடிக்க கூடாது. ரூபன் நம்மளுக்கு முதல் பையன், உங்க அடுத்த வாரிசு. அவனை பத்தி பேசாத. நான் சொல்ல போறதை கேளுங்க. நீங்க எங்க போனாலும் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். யோசேப்பு தான் உங்களுக்கு தலைவனா இருந்து வழி நடத்துவான். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டது போல அவ சொல்லுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். யோசேப்பா, என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான்ல உங்க மூத்த மகன். மூத்த மகனா இருந்து நீ எனக்கு என்ன பண்ண? நீயும் பில்காவும் சேர்ந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்த. சிமியோனும் லேவியும் சேக்கேமில் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என் பிள்ளைங்க எனக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நான் அவங்களை மதிக்க முடியாது. ராத்திரி சாப்பாட்டுக்கு ஆட்டு இறைச்சியா? தம்பி இறைச்சியா? ஆமா. எங்க இருந்து? வேற எங்க இருந்து? நம்ம வளர்க்கிற மந்தையில இருந்துதா? என்னது முடியாது. வாடா. அப்பா இது அனுமதிக்கப்பட்டது. அப்பா அதான் எலிய. இந்த புசுக்கிற வெயில்ல வெறும் காஞ்ச பழங்களை தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு. இங்க பாரு, இந்த ஆடு கொழு கொழுந்துருக்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? அவருக்கு வயசாகி போச்சு, கண்ணு தெரியாது தம்பி. அவருக்கு தெரியாம சாப்பிட்டுறலாம். அவர்கிட்ட போய் சொல்றீங்களா? நாங்களா? அந்த மலையில உள்ள சிங்கம் இந்த ஆட்டுக்குட்டிய நார் நாரா கடிச்சு தின்னுடுச்சு. புரிஞ்சுதா? அப்பா கிட்ட அப்படிதான் சொல்லணும். நீ அப்படிதான் சொல்லணும். என்னமோ அப்பா கிட்ட இருக்கிற ஆட்டு மந்தையில ஒண்ணு குறைஞ்சா பெரிய நஷ்டம் ஏற்படுற மாதிரி. ஆனா மந்தி அப்பா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்காக ரொம்ப சொல்லாத. ஓட ஓட சாப்பிட்டு நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, அப்புறம் தினமும் கேப்ப. சிங்க சாகடிச்ச ஆட்டுக்குட்டி நல்ல ருசியா இருக்குல்ல? சாப்பிடுறா? எனக்கு பசி இல்ல. டேய், இந்த தோலை பாடுறா. இத பார்த்தாலே சிங்கம் தான் அடிச்சு கொடுதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தோலை எவ்வளவு? நான் ஒண்ணும் முட்டாடு இல்ல. என் வாழ்க்கையில ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்திருக்கேன். ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும். ஆடு மேய்க்கிறவங்களோட தந்திரங்களும் எனக்கு தெரியும். பேசாதே, இதை எடுத்துக்கிட்டு போ. என் முன்னால் இருக்க கூடாது. இவங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துடா யோசேப்பு. எனக்கு அப்பவே தெரியும். சரியான துரோகி. உண்மையிலேயே இளவரச மாதிரிதான் இருக்கான். நல்ல திடகாத்திரமா இருக்கான்.
இவன் இப்படி வளர்ந்திருக்கிறத பாக்க இவ அம்மா உயிரோட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. உண்மைதான், ஆனா அதுக்கு நான் கொடுக்கலையே. இவன் கூட பிறந்தவங்க யாருக்கும் இவ்வளவு அழகான அங்கி இல்ல. யாருக்கும் அந்த தகுதி இல்ல. இவன் தான் பொறுப்புணர்ச்சியோடவும் நேர்மையோடவும் நடக்கிறவன். என் வாரிசுங்கிற முறையில இவன் தான் இந்த மேலங்கி அணியணும். இவன் எங்கேயே இருக்கட்டும், நீங்களாம் போங்க போங்க. உட்கார். நம்ம கூட்டத்துக்கு தலைவனா, எனக்கு வாரிசா, உன்னை நியமிக்கிறேன் யோசிப்பு. ஆனா அண்ணன்கள் இருக்கும்போது நான் எப்படிப்பா? அவங்க யாரும் சரியில்லை. சிமியோன், தேவி, ரூபன், இவங்க எனக்கு செஞ்சதை மறக்க முடியாது. இந்த மேலங்கி நீ என் வாரிசுங்கிறதுக்கு அடையாளம். இதனை அணியும் போது உனக்கு கௌரவத்தை கொடுக்கும். இப்ப போய் தூங்கு, நாளைக்கு அறுவடை ஆரம்பம், சீக்கிரம் வந்திருக்கணும். சரிப்பா. அப்புறம் என்னாச்சுன்னா, நாம அறுத்த கதிர்கட்டுகளை எல்லாம் கட்டி ஒன்னா கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறோம். ஆனா
உங்க கட்டுகள் எல்லாம் நீ என்ன சொல்லுவ? எங்க கட்டுகள்லாம்? அப்புறம் உங்க கதர் கட்டுகள்லாம் என் கட்டுகளுக்கு முன்னாடி வணங்குற மாதிரி விழுந்துருச்சு. ஏய் என்னடா உளற? அப்படின்னா உன் முன்னால நாங்கெல்லாம் தலைவணங்கி நிக்கணுங்கிறியா? எல்லாம் அப்பா கொடுத்த இடம். உனக்கு வேணா கிறுக்கு பிடிச்சிருக்கலாம். கனவு கண்ட காட்சி கண்டே நீ விடுற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க எங்க எல்லாருக்குமா கிறுக்கு பிடிச்சிருக்கு? ஏய் உன்னால நாங்க பட்டதெல்லாம் போதும். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இங்க பாருங்க, இவன் கனவுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டணும். இப்படி நீ விழுவேன்னு அந்த கனவுல வந்ததா? அப்புறம் நாங்க எல்லாரும் இங்க கதிர்கட்டுகளை எல்லாம் கட்டி ஒன்னா கொண்டு வந்து நிறுத்துறோம். அப்ப என்னாச்சுன்னா அண்ணன்களோட கட்டுகள் தான் என்னோட கட்டுக்கு முன்னாடி வணங்குற மாதிரி விழுந்துருச்சு. கேட்டீங்களாப்பா? இவன் எங்க எல்லாருக்கும் தலைவன் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா? அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுங்க. சிமியோ, நீ சொல்றது உனக்கே முட்டாள்தனமா தெரியல. கனவு காணாதேன்னு அவனுக்கு எப்படி சொல்ல முடியும்? கனவுகளுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கடவுள் விரும்பும் போது அதை நமக்கு எல்லாருக்கும் நல்லா புரிய வைப்பார். அது வரைக்கும் நாம பொறுமையோடு இருக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. யோசேப்பு, உன் ரெண்டாவது கனவு சொல்லு. அது வந்துப்பா சொல்லு. கண்டிப்பா சொல்லணுமா? கடவுள் காட்டின கனவை எல்லாருக்கும் சொல்லு. சூரியனும் சந்திரனும் இன்னும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு தலை வணங்குது. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. நான் ஒருவேளை சூரியனா இருக்கலாம். நிச்சயமா இல்ல. சந்திரன் ஒரு தாய், 11 சகோதரர்கள் நட்சத்திரங்கள், அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒண்ணு வணங்கணுமா? இவன் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் நீங்க ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? இவன் இப்படி எல்லாம் சொல்லி எங்க எல்லாருக்கும் நிரந்தர தலைவனா இருக்கலாம் நினைக்கிறேன் போல இருக்கு. ஆமா ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். செக்கேம நகர் நடந்ததையும் வயல்வெளியில் ஆட்டுக்குடி நடந்ததையும் யோசிப்பு கனவு மாத்தாது. நான் எடுத்த முடிவையும் மாத்த முடியாது. நம்ம ஆட்டு மந்தங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரதுக்கு தான் உன்ன அனுப்புறேன். விருந்துக்காக இல்ல மகனே. நீ வளர்ந்து பெரியவனாயிட்ட. நான் உனக்கு கொடுத்துருக்க இடத்தையும் உன் வலிமையும் பார்த்து உன் அண்ணமாருங்க ஆத்திரமா இருக்காங்க. உன்னை பார்த்து பயப்படவும் செய்வாங்க. அதனால நீ அவங்க கூட சமாதானமா இருக்கிறது தான் நான் விரும்புறேன். ஆமாப்பா, நானும் அதுதான் விரும்புறேன். ஆனா அவங்கதான் என் மேல கோபப்படுறாங்க. நீ அவங்களை புரிஞ்சு நடந்துகிட்டா காலம் அவங்கள மாத்த. அவங்க உன்னை விட வித்தியாசமா வளர்ந்தவங்க. சிங்க குட்டிகளை கட்டி போட்டிருக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி முரட்டுத்தனமா வளர்ந்தாங்க. பெஞ்சமின், நீங்க என் வயசான காலத்துல பிறந்தீங்க. ஒருவேளை உங்களை நான் அதிகமா கவனிச்சிருப்பேன். ஆனா உங்க அண்ணமா இருங்க அத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அத நாம ரெண்டு பேரும் மாத்தணும். என்ன? நிச்சயமாப்பா. சரி, நிதானமா எச்சரிக்கையா போகணும். ரெண்டு நாள் பிரயாணத்துல அவங்க சந்திக்கலாம். என்ன? ஒவ்வொரு ராத்திரி குளிர் அதிகமாயிட்ட போது என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கவலை இல்லப்பா. நம்ம புது தலைவர் யோசேப்பு இந்த குளிருக்கு எனக்காக புது போர்வை வாங்கி வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். தலைவரே வாங்க, எங்க குளிருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. நாங்க எல்லாரும் உங்களை வணங்குறோம். எப்படி வணங்கணும்னு நான் காட்டுறப்பா. என்ன பாருங்க, ஏதோ காட்டு மிருகம் வந்து என்னோட ஆட்டுக்குட்டியை கொன்னுடுச்சு. என்னையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து. யாருக்குமே கடவுள் வரல, அதனால எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. இங்க வந்தானா சொல்லதான். அவன் வந்தானா நிம்மதி எல்லாம் தொலைஞ்சிரும். இனிமே இங்க ஆளுமை ஏறதுக்கு பொறுமையில இல்ல. அப்படி இல்லைன்னா வேற எந்த இடத்துல நல்ல மேச்சர்ல இருக்கான்னு நாம பாக்கணும். நாளைக்கே நாம இங்கிருந்து புறப்பட்டு தோத்தானுக்கு பக்கத்துல இருக்கிற புல்வெளிக்கு போயிடுவோம். நிறைய புல்வெளி இருக்கிறடா ஐயாவுக்கு சரியா தெரிஞ்சிருச்சு. பத்தியா கனவுல புல்வெளி தெரிஞ்சுதா? உனக்கு வந்துருச்சா வியாதி? எனக்கு பொண்ணுகளை பத்தி தான் அதிகமா கனவு வரும். சரி, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு நாம இங்கிருந்து புறப்படுவோம். தூரமா போயிடலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
அதுவும் சரிதான். நம்மள எவனாவது கண்டுபிடிக்கணும்னா யோசிப்பு மாதிரி கனவு தான் காணணும். நான் என் அண்ணங்களை தேடுறேன். அவங்க இந்த பக்கம் தான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. தோத்தானுக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோ அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா இந்த பக்கம் தானா? நேத்து கூட நான் ஒரு கனவு கண்டேன். நான் ஒரு பெரிய கப்பல்ல இருக்கேன். என்ன சுத்தி மூணு பெண்கள், ஒருத்தி கருப்பு இன்னொருத்தி சகப்பு. உன் கனவெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. நீ என்ன யோசிப்ப? ஏய் சினியோ, யோசிப்போட கடைசி கனவு அப்பாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். உண்மையிலே அது இறைவாக்கா இருந்தா? எல்லாரும் அவனை வணங்கணும்னா எப்படி? அப்பா கூடவா? கேவலமா இருக்கு. நேத்துக்குப்பா, இதெல்லாம் வெறும் கனவு. நாம எல்லாரும் அவனை மண்டிட்டு வணங்கணுங்கிறதுக்காக அவன் இப்படி கனவுன்னு கதை விடுறான்னு நினைக்கிறேன். கதை இல்லாம வேற என்ன? அங்க பார், கனவுகளின் மன்னன் வர. அவன் அவன் மேலங்கி அது அப்படியே பிடிச்சு கிழிச்சு போடலாம் பாக்குறேன். அப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எழுப்பியிருக்காரு. அவனை பிடிச்சு கொல்லலாமா? என்ன? அவனை கொல்லலாங்க. அவனோட கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதான் வழி. என்ன பேசுறேன்? புரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல இல்ல, சிமியா சொல்றதான் சரி. அவனை கொல்லணும் இல்லையா? விளையாடுறியா? அவனை கொள்றதுனால வர சகோதரனோட ரத்தப்பழி நமக்கு வந்து சேர வேண்டாம். வேலையை பாருங்க. நிறுத்து, நான் சொல்றது கேளு. காட்டு வழியா வரும்போது ஏதோ காட்டு மிருக அடிச்சு கொண்டுடுச்சேன்னு சொல்லி நிறுத்து. இப்படிதான் ஆட்டுக்குட்டி விஷயத்துல அப்பா நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப யோசிச்சு செய். சிமியா சொன்னதை சரியா செஞ்சோம்னா நம்ம முதல்ல சொன்னது உண்மையான ஆயிடும். ஆமா, ரெண்டாவது தடவையும் அதுவும் யோசிப்பு விஷயத்துல நான் போய் சொல்லுவோன்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டாரு. சிமியாண்ணா வாங்க, அவனை கொல்றதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். சரி வா. அப்பாவுக்கு அப்புறம் அப்பதான் நமக்கு சரியான இடம் கிடைக்கும். புரிஞ்சுதா? என்ன பேசுறீங்க? நம்ம கூட பிறந்த சகோதரனோட ரத்தத்தை சந்தனா நாமெல்லாம் கடவுளோட சாபத்துக்கு ஆளா போடுறத நினைச்சு பாத்தீங்களா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. உங்க பைத்தியக்காரத்தை எது நிறுத்தணும்? அவனை விட்டு தள்ளு. வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கிற சிங்கம் எல்லாம் மானுக்கு பதில் சொல்லுங்கிற அவசியம். இப்ப நீ எதுக்கு வந்து அதை சொல்ல? அப்பா உங்ககிட்ட என்ன சொல்லி அமைச்சா? அப்பா என்ன சொன்னாருன்னா, மந்தைகளை பத்தி விசாரிச்சு அவர் சொன்னாரு. என்னால அது செய்ய, அவர் என்ன சொன்னாரு அவசியம் இல்லை. நாங்க சொல்றத நீ கேளு. அதான் நீ செய்ய கடைசி காரியம். நான் அப்பா சொல்றதா செய்வேன். நீ என்னடா சிமியோ, நிறுத்து. நம்ம எல்லாரும் அப்பா சொல்றதா செய்யணும். அவர் வார்த்தையை நம்ம மீற கூடாது. அதே சொல்றதுக்கு நீ யாரா? நமக்காக நாம போராடணும்னா அதுக்கு கூட வராத கோழை நீங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, வந்த மாதிரி ஒரு மிருகமா மாற நான் தயாரா இல்ல. போது பக்கம் அவன் ஏன் விட்ட? அவன் போய் அப்பா கிட்ட சொல்லிடுவான். சொல்ல மாட்டான்டா. அவன் தான் அப்பாவுக்கு உண்மையான வாரிசு. அவனுக்கு போட்டியா வந்த யோசேப்ப நாம ஒழிச்சோங்கிறதுனால அவனுக்கு அந்த வாரிசு பதவி கிடைச்சிடும். இதுக்காக அவன் எனக்கு நன்றி தாண்டா சொல்லுவான். நான்
எல்லாரும் எழுந்திருங்க. ஏன் பொம்பளைங்களாட்ட மூஞ்சி தொங்க போட்டு அவன் ஒருத்தன் போனதுனால நம்ம குடி ஒண்ணு முழுகி போயிடாது. போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அவன் தான் கத்திக்கிட்டே இருக்கானே. கத்தட்டும், நல்லா கத்தட்டும். கத்தி கத்தி செத்து போட்டான். தூக்கிடலாமா? வெளியில எடுத்து விட்டு அவனை வீட்டுக்கும் பத்திரமா கொண்டு போய் விட்டு நடந்தது எல்லாத்தையும் அவன் அப்பா கிட்ட சொல்லட்டும். நான் சொல்றத கேளு. அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு தான் இப்படி செஞ்சோன்னு சொல்லிடலாம். வெற்றுவார் நினைக்கிறீங்களா? எல்லாமே அவரதுதான். இந்த ஆடுங்க, கூடாரம், எல்லாமே. இவ்வளவு நாளா நாடோடிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம எல்லாரும் இனிமேல் பிச்சைக்காரங்களா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவனை வெளியில எடுத்து விட்டுருங்க. இங்க இருக்கிற மேய்ச்சல் நிலத்துல அவ்வளவா புல்லெல்லாம் இல்ல. செமியோன், நீயும் லேபியும் பாதி மந்தைகளை ஓட்டிக்கிட்டு செக்கேமுக பக்கத்துல இருக்கிற புல்வெளிக்கு போயிடுங்க. நான் இங்க பாத்துக்கிறேன். நீ யோசிப்ப குழியில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு பழிய எங்க மேல போடலன்னு பாக்குறேன். வேலையை பாரு. ஓ, என்னப்பா இவ்வளவு பெரிய தொல்லைய போச்சு? ஏதாவது செஞ்சு தொலைங்க. கொன்னுடனா இப்ப கத்திக்கிட்டு இருக்க மாட்டான். எங்கிட்ட சண்டை போட போறியா? தேவைப்பட்ட அதுக்கு நான் தயார். நீ அவனை கொலை செய்ய போறியா? அதை தவிர வேற வழி இல்ல. நம்ம சகோதரனோட ரத்தம் சிந்துறதை தடுக்கணும்னா எனக்கு உன்னோட சண்டை போடுறத தவிர வேற வழி இல்ல. அவன் ரத்த சிந்துறதை தடுக்க நினைச்சா நீ ரத்த சிந்த வேண்டி இருக்கும். என்ன செய்யறியா? அவன் கத்தி கத்தி சாகணுமா இல்ல என் கையால அடிபட்டு சாகணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. இஸ்மாயில் வணிகர்கள் வராங்க. அவங்க வந்து வளர்ல கேக்குறதுக்குள்ள இவன் கழுத்து அறுத்து கொள்ளிடுறான். அவனை வித்துடலாம். சும்மா வளராது. அவங்க அவன் அடிமையை எகிப்துக்கு கொண்டு விடுவாங்க. அவன் உயிரோடையாவது இருப்பான். நாமள கொலப்படையில இருந்து தப்பிக்கலாம். அவங்க கிட்ட தப்பிச்சு வந்து என்ன நடந்ததுன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டானா? இஸ்மாயிலர்கிட்டையும் எகிப்தியர்கிட்ட இருந்து அடிமைகளால தப்ப முடியாது. அவங்க நமக்கு பணம் கொடுப்பாங்க. சகோதரனை கொன்ன பாவமும் நமக்கு வராது. இருபது நாணயம் தருவேன். என்ன வெள்ளியா? வெள்ளிதான். சரி. என்னது? அவனை காப்பாத்த வந்தியா? ஆமா, நான் அவனை காப்பாத்ததான் போறேன். இனி அது யாராலையும் முடியாது. Thank you.
ஏதோ கொடிய மிருகத்தால தாக்கப்பட்டு என் தம்பி யோசித்து இல்ல இல்ல இருக்காது 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 உண்மை இல்ல இனி எனக்கு வாழ்வு இல்லை அடிமை ஆகிறதுக்கு முன்னால இதுதான் என்னுடைய கதை. நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கனாலதான் கடவுள் இன்னும் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. நான் பொய் சொன்ன என்னை அழிச்சிருவாரு. நீ சொல்றது பொய்னு நானே உன்னை அழிச்சிருவேன். அன்னைக்கு அறுவடை திருவிழாவோட கடைசி நாள். உங்க கடவுள்களுக்கு நன்றி சொல்றேன். வீட்டை ஒழுங்குபடுத்தலான்னு போனேன். நீ உன்னோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க முட்டாள். என் மேல கை வச்சு நீ என் கணவர் கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்ன போதும் அவரு உன்னை தீத்து கட்டிடுவாரு. இதா நடந்துச்சா? கடவுள் சத்தியமா சொல்றேன், இதான் நடந்தது. எல்லாரையும் வர சொல்லு. நல்லது, அவனோட மரண தண்டனை தீர்ப்ப எல்லாரும் கேட்கட்டும். வாக்குவலத்தை கேட்டு ஆராய்ந்த போது அடிமை ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. அதனால் எனது தீர்ப்பு இதுதான். நான் சொல்வது அப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அடிமை பார்வோர் மன்னரின் தனி சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டும். சிறை அதிகாரிகள் வாரம் ஒருமுறை அவனை பற்றிய விவரங்களை எனக்கு தெரிவிக்க வேண்டும். எனது இந்த தீர்ப்பு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும். கூட்டிட்டு வா. நீ
என்ன அவமானப்படுத்திட்டீங்க. உங்க விருப்பப்படி நீங்க அவனை சிறைக்கு அனுப்புறீங்களா? அப்படின்னா இங்க எனக்கு என்ன மரியாதை? எந்த மரியாதை? என்ன சொல்றீங்க? உன்னை எனக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். நீங்க நீங்க இதை புரிஞ்சுக்கல. அவனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்திருக்கணும், ஆனா நீங்க அவனை சிறைக்கு அனுப்பிட்டீங்க. அவனுக்காக நீங்க எப்படி என்ன அவமானப்படுத்தலாம்? அவமானத்துக்கு இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கடவுள் மேல ஆணையிட்டு சொன்னானா அதுல உண்மை இருக்குங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அவனோட கடவுளா இல்ல என்னோட நல்ல பேரா? உண்மை. உண்மையா? உண்மைதான் எனக்கு முக்கியம். சரி, அப்படின்னா அவனை விடுதலையாக்கி என்ன முழுசா அவமானப்படுத்துருங்க. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், அவன் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் சுதந்திரமா தான் இருப்பான். ஏன்னா அவன் கடவுள் அவன் கூட இருக்கார். செய்யலாம். அங்க பார், அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுதா? அவங்க பார்வன் மன்னன் வேலை பார்க்கறவங்க. என்ன வேலை பார்க்கறது தெரியுமா? உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் அப்பம் தயாரிக்கிறவங்களோட தலைவன், நின்றுட்டு இருக்கிறவன் அவருக்கு மதுபானம் ஊத்தி கொடுக்கிறவன். பெரிய மனுஷங்க, அவங்க எப்படி இங்க? திருட்டு குத்தத்துக்காக பார்வனோட கைச்சங்கிலி ஒண்ணு, சூரிய கடவுளோட சின்னம் அது. இப்ப அது காணல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் எடுத்துக்கணும்னு பார்வம் மன்னோட ஜோசியர்கள் சொல்றாங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சது. இருக்கலாம், ஆனா என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க சிறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதுல நீ தவறமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சது பிரபு. கவனமா பாத்துக்க ரெண்டு பேரும். பார்வன் மன்னன் உன்னோட வழக்கு வரும்போது உனக்கு சாதகமா நான் பேசுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். என் பேரு யோசேப்பு. உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீ சிறை காப்பாளனா?
இல்ல போத்திபாரோட வேலைக்காரன். நீதான் அந்த எபிரேனா? போத்திபார் உன்ன மக மாதிரி வச்சிருந்தாராமே? நீங்க சொன்னது உண்மையிலே சரிதான் பிரபு. போத்திபார் உன்ன மகனா நினைச்சிருந்தார் சாரி. அவரோட மனைவியை நீ என்னவா நினைச்சிருந்த? மனைவி மாதிரிதான் வேறப்பே. நீங்க கேள்விப்பட்டது எதுவும் உண்மை இல்லை பிரபு. அப்படின்னா போத்திபார் பொய் சொல்றாருன்னு சொல்றியா நீ? இல்ல பிரபு. அப்போ அவருடைய மனைவி பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா? நான் யாரையும் குற்றம் சொல்லல. பேசுவடா பேசுவ. அடிமை பயல, உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா போத்திபாரோட மனைவி பெயருக்கு களங்கத்தை உண்டாக்குவ? போத்திபார் ஒரு பொய்யன்னு சொல்லுவ? யாரங்க இங்க வாங்க. இவனை சவுக்காலடி. அவசரப்படாத, நாமளும் சிறையில தான் இருக்கும் நினைச்சு பேசு. சிறையில் இருந்தா என்ன? இப்ப ஒரு அடிமை தானே. இவனை தண்டிச்சதுக்கு போத்திவார் என்ன பாராட்டுவார்? சொல்றத கேட்காம பாத்துட்டு நிக்கிற பார்வன் அவையில சேவை செய்யறவன். சொல்றத செய். சொல்லிக்கிட்டு இருக்கல அடி. என்னடா அடிக்கிற குரா சவுக்க? இப்ப அடிக்கிற அடியில எதுவுமே இனிமே பேசவே கூடாது. போத்திவார பத்தி இனிமே பேசுவியா? போத்திவார் மனைவி பேருக்கு கலந்து கொலைச்சு கட்டிடுவேன். தலைமை மெய்காப்பாளர் போட்டிவார் வருகிறார். பார்வோமன் வாங்க பிரபு. வணக்கம். எட்னான் கொஞ்சம் எல்லாரும் வெளியே வாங்க. கவனிச்சு கனவு தொல்லையில தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். வினோதமான கனவுகள் அதை தெரிஞ்சுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். கனவுகளை பத்தின விளக்கம் சொல்லக்கூடிய வரம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னை விடுவிச்சுக்க பாத்துக்க. அவங்க கண்ட கனவுகளை பத்தி விளக்கம் கேட்பாங்க, அதுக்கு நீ பதில் சொல்லு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு அனாவசியம். பார்வனோட கைச்சங்கிலியை தேடுற வேலை மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. நீ விடுதலை ஆறதுக்கான முயற்சியை எடுத்துக்க. நீ கனவுகளுக்கெல்லாம் சரியா விளக்கம் சொல்வேன்னு கேள்விப்பட்டனே. எப்பாவது கடவுள் அந்த அருளை எனக்கு கொடுத்தா நான் சொல்லுவேன். ஒரு அடிமை சொல்ற வார்த்தையை கேட்கிற அளவுக்கு நம்மோட தரமை தான் தாழ்ந்து போச்சு. கனவுகளுக்கு விளக்கம் அளிக்கிறது கடவுள் கொடுத்த கொடை. அப்படின்னா உன் திராட்சைக்குடி கனவுக்கு அவங்ககிட்டயே விளக்கத்தை கேட்கலாமே? நானும் அதுதான் நினைச்சேன். உட்காரு யோசேப்பு. இதுதான் என் கனவு. நான் வயல்வெளி பக்கத்துல இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்துல இருக்கேன். எனக்கு முன்னாடி மூணு கிளைகள் இருக்கு. ஆனா ஒன்னு திடீர்னு பூக்க ஆரம்பிச்சு. ஆனா அது பூத்த உடனே பூவாகி காயாகி பழமாயிடுச்சு. அந்த திராட்சை பழங்கள் ரொம்ப வளமா இருந்தது. பார்வனோட மதுக்கினும் என் கையில இருக்கு. நான் அந்த திராட்சை பழங்களை வெட்டி பிழிஞ்சு பார்வனோட மதுக்கிணத்தை நிரப்புறேன். அப்புறமா அந்த கிண்ணத்தை பார்வன் கையில நான் கொடுக்கறேன். இதுதான் நான் கண்ட கனவு. இதுக்கு உன்னால இப்போ விளக்க சொல்ல முடியுமா? இதோட அர்த்தம் இந்த மூணு கிளைகள் மூணு நாட்களை குறிக்குது. இன்னும் மூணு நாள்ல பார்வன் மன்னன் இங்க இருந்து உங்களை கொண்டு போய் பழைய நிலைமைக்கு உயர்த்துவார். அதுக்கப்புறம் பார்வன் மன்னனுக்கு பக்கத்துல இருந்து நீங்க பணி செய்வீங்க. இன்னும் நீங்க சிறையில இருக்க போறதே மூணு நாள் தான். நீ சொல்றது உண்மையா? இங்க பாரு, நான் ஒரு கனவு கண்டேன். என் தலைக்கு மேல மூணு பெரிய அப்ப கூட இருந்துச்சு. மேல் கூடையில பார்வோனுக்காக தயாரிக்கப்பட்ட அப்பம், அதுல பல வகை இருந்துச்சு. ஆனா பறவைங்க வந்து அந்த கூடையில இருந்த அப்பங்களை தின்றுச்சு. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க, இந்த கனவுக்கான விளக்கத்தை என்னால சொல்ல முடியாது.
உன்னால முடியுங்கிறது எனக்கு தெரியும். நீ எதையோ எங்கிட்ட மறைக்கிற, அதுக்கு அர்த்தம் என்னங்கறத சொல்லு. சரி சொல்றேன். நீங்க கண்ட கனவு படி பார்த்தா மூணு அப்ப குடைகள் மூணு நாட்களை குறிக்குது. இன்னும் மூணு நாள பார்வன் மன்னன் உங்களை தூக்கு மரத்துல ஏத்தி கொள்ளுவாரு. அப்படியா? உங்க உயிர் போனதுக்கு அப்புறம் பறவைகள் வந்து உங்க உடம்பை எல்லாம் கொத்தி தின்னும். பார்வனோட கைச்சங்கிலி கடைச்சிருச்சு. தண்டனை நிறைவேற்ற உத்தரவோட வந்திருக்கு. உத்தரவு என்ன சொல்லிருக்கு? சந்தேகமே இல்ல. யோசேப்பு போன பிறகு நம்ம வழி மரபே நீதான் வழி நடத்தணும். ஆண்டவரோட ஆபிரகாம் போட்டிருந்த உடன்படிக்கைய நீ நிறைவேற்றணும் மகனே. இங்க நம்ம வழிமரபை சொல்லு பார்க்கலாம். அபிரகாமுக்கு ஈசாக்கு இஸ்மாயில் என்ற இரு புதல்வர்கள் பிறந்தனர். ஈசாக்கு ஏசா யாக்கோபு என்ற இரு மகன்களை பெற்றார். ஏதோம் என்று அழைக்கப்பட்ட ஈசா. அப்பா யூதா. யூதா தம்பி பெஞ்சமின் எவ்வளவு சின்னதுல இருந்த வளர்ந்துட்டியே. அப்புறம் எங்க அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நீ இங்க வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாளாச்சு யூதா. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். இப்ப என் குடும்பத்துல வந்திருக்கிற ஒரு பிரச்சனைக்கு மூத்தவரான உங்களோட அறிவுரை எனக்கு தேவை. என்ன பிரச்சனை உனக்கு மகனே? ஆமா, என்னோட ரெண்டு மகன்களுக்கு மனைவியாகி விதவியானவோ, மூணாவது மகன் சேலாவுக்கு நிச்சயம் பண்ணிருந்தேன், இப்ப கர்ப்பமா இருக்கா? சேலா தான் தகப்பனா? இல்ல, யார் தன்னோட கர்ப்பத்துக்கு காரணங்கிறத அவ சொல்ல மறுக்கிறா. எத்தனை வற்புறுத்தி கேட்டாலும் அவ எதுவுமே பேசாம மௌனமாவே இருக்கா. அப்போ நம்ம வழக்கப்படி அவளை தள்ளி வச்சிட வேண்டியதான்.
ஆனா காணானிய முறப்படி ஒரு பொண்ணு நிச்சயிக்கப்பட்டவனை விட்டு இன்னொருத்தனோட உறவு வச்சுக்கிட்டானா அவ சாகணும். நான் என்ன செய்ய முடியும்பா? என்னோட மூத்த பையன் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு ஆனா குழந்தை இல்லாம செத்துட்டான். குடும்பத்துக்கு வாரிசு உண்டாகணும்னு என்னோட ரெண்டாவது பையனையும் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். அப்போ மலடியாவே இருந்தா அவனும் இறந்து போயிட்டான். என்ன செய்யறது? சரி, அடுத்த மகன் சேலாவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணியா? இல்லப்பா, கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். அவ சபிக்கப்பட்டவப்பா, பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே கணவன்களை கல்லறைக்கு அனுப்பி வச்சுட்டான். நான் நேசிச்ச என்னோட ரெண்டு மகன்களையும் இழந்துட்டேன். மூணாவது பையனுக்கும் இந்த விஷ பரீட்சை தேவையா? அதிகமா பாசம் வச்சு வளர்க்கிற குழந்தைய இழக்கிறது எவ்வளவு வேதனைங்கிறது எனக்கும் தெரியும். அவ என்ன சொல்றா? அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருங்கறத தவிர வேற எதை கேட்டாலும் சொல்றா. அதோட அவளுக்கு பயமே இல்ல. இது நம்மளோட பிரச்சனை இல்லையேங்க. அது என்னமோ உண்மைதான். நம்ம கூடாரத்தை விட்டு வெளியேறி உன் வழிய பாத்துக்கிட்ட. உன்னோட பிரச்சனைகளுக்கும் நீ எடுத்த முடிவுகளுக்கும் நீ தான் பொறுப்பேத்துக்கணும். மறுபடியும் அவளை என் கூட்டத்துல சேர்த்துக்கிறேன். ஆனா காணானிய வழக்கப்படி அவ சாகணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடி கிளம்பிடுறோம். நம்மை சந்திக்க வருகிறார். அவருக்கு வணக்கம் செலுத்த தயாராக இருங்கள். ஆகாயத்தை சூரிய ஒளியால் நிரப்பும் கடவுளைப் போல் இவ்வுலகிற்கு ஒளி கொடுக்கும் மன்னருக்கு என் வணக்கம். போத்திப்பார், என்னை வாழ்த்துவது இருக்கட்டும். எனது பிரச்சனைக்கு ஒரு வழியை கூறு. மன்னருக்கு உடல்நல குறைவோ? வைத்தியர்களே வாருங்கள். இப்ப வைத்தியத்துக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் சொல்ல வரது என்ன என்று புரிஞ்சுக்காம நீங்களா ஒரு முடிவெடுத்தா எப்படி? முதல்ல நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க. அரசே, தாங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கூறினால் நாங்கள் அதற்கு வழிகாண முடியும். கனவுகள், நான் ஒரு கனவு கண்டேன். என் கனவு எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா அதோட விளக்கம் தான் எனக்கு தெரியல. என் கனவுல நான் மிகப்பெரிய நதியில இருக்கேன். என் மனசுல இன்னும் புரியாத ஒரு பயம். என் பக்கத்துல ஏழு கொழுத்த பசுக்கள் என் கூட மிதந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு மிக தெளிவா தெரியுது. ஆனா அந்த நேரம் பார்த்து அகோரமான மிக மெலிந்த பசுக்கள் திடீர்னு தோணிச்சு. மெலிந்த கொடூரமான பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை தின்னுடுச்சு. நான் பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்துட்டேன். ஆனா என் உடம்பு நடுங்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்காக முயற்சி பண்ணேன். இன்னொரு கனவு எனக்கு வந்தது. அதுவும் பயங்கரமா தான் இருந்தது. இந்த கனவுல ஒரே தண்டுல விளைஞ்ச ஏழு அழகிய சோள கதிர்கள் வந்தன. அதுக்கப்புறம் தீஞ்சி கருகி போன பதறான ஏழு கதிர்கள் வந்தது. அதுக்கு கோர பல் முளைச்சது. அந்த அழகிய கதிர்களை தின்னு அழிச்சிடுச்சு. இந்த கனவுகளுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நீங்க நிச்சயமா விளக்கம் கொடுத்தே ஆகணும். மத குருக்களே, நீங்கள் உங்கள் வேலையை துவங்கலாம். ஆ
கொஞ்சம் மது கொடு. கடவுளிடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற செய்திகளில் இந்த கனவுகளில் இருந்தும் கிடைக்கலாம். புனிதமான நைல் நதி, சக்திகள் நிறைந்து விளங்குகின்ற பார்வோ, கொழுத்த பசுக்கள், மெலிந்த பசுக்கள், விளைந்த கதிர்கள், பதறான கதிர்கள். என் கனவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா உங்களோட வேலை. அரசே, அந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அரசுரோட கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யோசிப்பின் ஒருத்தன் இருக்கான்றதை நீ சொல்ல வேண்டியதுதானே? அது முடியாது பிரபு. மன்னர் இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கார். இந்த சமயத்துல நான் அவர்கிட்ட அதை என்ன சொல்லி பழசெல்லாம் கனவுடாம நீ யோசிப்ப பத்தி அவர்கிட்ட சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் பிரபு? நான் சாதாரண மது ஊத்தி குடுக்கிறவன் தான். நீங்க தான் மன்னர் கிட்ட பெரிய பதவியில இருக்கீங்க, அதனால நீங்க தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் மது கூட. அரசி, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? என்ன சொல்ல வரேங்கிறத சீக்கிரமா சொல்லு. என் கனவுக்கு விளக்கம் கொடுக்க உங்கள யாருமே இல்லையா? போயும் போயும் ஒரு வேற்று நாட்டு அடிமை தான் கிடைச்சானா? அரசி, அந்த எபிரேய அடிமை கனவுகளுக்கு விளக்கம் சொல்றதுல கை தேர்ந்தவன். அவன் இவங்களோட கனவுகளுக்கு சொன்ன விளக்கங்கள் அவன் சொன்னபடியே நடந்திருக்கு. தாமரசி, அப்படியா? அப்ப அந்த அடிமையோட பேர் என்ன? யோசேப்பு அரசி. அந்த அடிமைய உடனே இங்க அழைச்சிட்டு வாங்க. என் கனவை பத்தி அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். என்னது? என்னன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு செய்யுங்க. கேக்குறல்ல? என்னால முடியாது. நான் மனுஷங்களை வணங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன சொல்ற? உண்மையிலே பார்வோன் மன்னர் பெருமைக்குரியவர் தான். ஆனா நான் சாகிறதா இருந்தா கூட என் கடவுளை மட்டும்தான் நான் மண்டிக்கிட்டு கும்பிடுவேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இங்க வா. பாத்தீங்களா, இந்த அடிமைய தான் உயிர் போனாலும் எனக்கு மண்டிட்டு வணங்க மாட்டேன்னு அவ மனசுல பட்டத மறைக்காம சொல்றான். நான் யாருன்னு தெரியும்ல? அரசே, நான் மண்டிடாதனால உங்களை மதிக்கலன்னு அர்த்தம் இல்லை. சரி, பரவாயில்ல. என்ன கடவுளா நினைக்கிறவங்களுக்கு நான் கடவுள், நீ என்ன ஒரு மனுஷன் நினைச்சீன்னா நீ நிமிந்து பார்த்து என் கூட பயம் இல்லாம பேசலாம். நிமிந்து பா. நீ கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற ரகசியத்தை கத்து வச்சிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். கனவுகளுக்கு விளக்கம் சொல்றது கத்துக்க முடியாது அரசே, ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரக்கூட. நிறுத்து. இன்னொரு முறை உன் கடவுளை பத்தி சொன்னீன்னா உன் கழுத்தை அறுத்து உன் கையில கொடுத்துருவேன். புரியுதா? என் கனவுகளுக்கு விளக்கம் சொல்ல உன் கடவுளால முடியுமா? ஆமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படின்னா கேளு. ஆனா என் கனவுகளுக்கு சரியான விளக்கம் கொடுக்கலன்னா உன் உயிர் ஒண்ணு விட்டு போயிடும்.
என் கனவுல என்ன வந்ததுன்னா, நான் ஒரு மிகப்பெரிய நதிக்கரையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல என்ன தப்பு செஞ்சாலும் தெரியுமா, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். ஆனா அதை நான் நம்பல. அவனை பார்த்தா அப்படிப்பட்டவனு தெரியல. அது போத்தி பரமணிவு செஞ்ச சூழ்ச்சியாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மெலிந்த பசுக்களை இந்த இடத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மெலிந்த பசுக்கள் இந்த அழகான ஏழு பசுக்களை தின்னுடுச்சுன்னா என்னால நம்பவே முடியல. ரொம்ப கொடூரம். இன்னொரு கனவு வந்தது அரசே. நாங்க அவனுக்கு எதுவுமே சொல்லல அரசே. ஆமா உண்மைதான். கொஞ்ச நேரத்துல எனக்கு இன்னொரு கனவு வந்தது. அந்த கனவுல ஏழு பதறான கதிர்கள்ல முளைச்ச அந்த கோர பற்கள் நல்லா விளைஞ்சிருந்த ஏழு கதிர்களை தின்னு அழிச்சிருச்சு. கடவுள் பார்வனுக்கு தான் செய்ய போறத வெளிப்படுத்திருக்கார். என்ன பார்வனின் ரெண்டு கனவுகளுக்கும் விளக்கம் ஒண்ணுதான். கொழுத்த ஏழு பசுக்களும் நன்றாக விளைந்த தானிய கதிர்களும் செழிப்பான ஏழு ஆண்டுகளை குறிக்கின்றன. மெலிந்த ஏழு பசுக்களும் பதறான ஏழு கதிர்களும் வறட்சியான ஏழு ஆண்டுகளை குறிக்கின்றன பிரபு. ஏழு ஆண்டுகளுக்கு கொடிய பஞ்சம் வருது உறுதி. மடத்தனம், முட்டாள்தனம், எனது அருமை சகோதரன் சூரியனும் எனது அருமை சகோதரி சந்திரனும் எனக்கு கொடுத்த கனவுக்கு முட்டாள்தனமான விளக்கம் கொடுக்கிறாயா? போதிபார், இந்த அடிமையை என் பார்வையில் இருந்து அகற்றுங்கள். மீண்டும் சிறையில் தள்ளுங்கள். விளக்கம் கொடுக்கிறான். விளக்கம் நானும் யோகிச்சேன். நீ அந்த அடிமை பத்தி தான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அதனால என் மனதுக்கு அமைதி கிடைச்சதுன்னா சந்தோஷம்தான். நீ சொல்ல வந்த சொல்ல சீனர். உயிரே போனா கூட அவன் தன்னோட மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க கூட அவனை தூக்கில போட்டு கொடுறதுக்கு தயங்குறீங்க. அவனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்காம யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. என் கனவு பத்தி நீ சொன்ன விளக்கத்தை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ யோசிச்சிய? ஆமா அரசே. என்னன்னு சொல்லு. ஆண்டவர் உங்களுக்கு இந்த கனவை காட்டினதே பஞ்சத்துல இருந்து உங்களையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்திருக்கிறார். கனவு பத்தி நீ சொன்ன விளக்கம் சரின்னா அப்ப இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாத்த வேற வழி இருக்க? ஆமா அரசே, வழி இருக்கு. எப்படி? முதல்ல எகிப்து நாட்டுக்கு ஒரு நேர்மையான அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும் அரசே. அவர் மூலமா நல்லா விளையிற அந்த ஏழு ஆண்டுகளையும் எகிப்து நாடு முழுக்க தானியங்களை சேகரிக்கணும். அதை வறட்சியான ஏழு ஆண்டுகளுக்கு நாம பயன்படுத்தணும். அப்பதான் எகிப்து நாடு பஞ்சத்திலிருந்து தப்பும். அது எப்படி முடியும்? ஏழு வருஷத்துக்கு தானியங்களாம் சேகரிச்சு வைக்கிறது இது நடக்கிற காரியம் தான். வறட்சி தொடக்க வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல அரசே,
அப்படினா தானியங்களை சேகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டம் வேணும். எகிப்தில உள்ள எல்லாரும் விளைச்சல் அஞ்சில ஒரு பகுதியை உங்களுக்கு வரியா செலுத்தணும். மிக அருமையான திட்டம். ஆனா இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நல்ல அதிகாரி வேணும். உங்கள யாருக்கும் அந்த தகுதி இல்ல. போத்தி பாருக்கு அந்த திறமை இருக்கு. ஆனா அபூர்வமான திறமை படைச்ச ஒரு மனுஷன் தான் இதுக்கு தேவை. அதுக்கு சரியான ஆளு இவன் தான் நான் நினைக்கிறேன். இவனை விட தகுதியான ஆள் இங்க வேற யாராவது இருக்காங்க நீங்க நினைச்சா தாராளமா சொல்லலாம். சரியா சொல்லு. இதோ பூமியின் நாவே மனிதனின் கடவுள் பார்வோனாகிய நான் சொல்வது. இனி நீர் என் அரண்மனையின் அதிகாரி. உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் வழிபணியட்டும். அரியணையில் மட்டும் நாம் உனக்கு மேம்பட்டவனாயிருப்பேன். எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன். என் அரண்மனை, என் மக்கள், என் முழு ராஜ்யத்துக்கும் நீ அதிபதியாக இருப்பாய். உமது ஒப்புதல் இன்றி எகிப்து நாடு எங்கும் எவனும் கையோ காலோ அசைக்க கூடாது. இது எனது ஆணை. இனி உமது பெயர் சாபநாத் பனேகா. இந்த அழகான பெண் உமக்கு துணைவியாக இருப்பார். பார்வோனே கடவுள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்பவர். கடவுள் நம்மை கண்ணோக்கினார். இந்த மரவனோட கடவுள் ஒண்ணு எனக்கு அதிகாரி ஆகிட்ட சந்தோஷம். என்ன கனிவா நடத்துவேன்னு நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க விரும்பினா யோசேப்பு மன்னிக்கணும். சாபநாத் பனேகா உங்களோட வேலைகள்ல உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவனை நீங்க வச்சுக்கலாம். உங்களை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன். அந்த கோபத்தில் என்ன தண்டிச்சிடாதீங்க. எழுந்திருக்கான். கோவப்பட்டு பழி வாங்கறதுல என்ன இருக்கு? மனுஷனா பிறந்தா மன்னிக்க தெரியணும். அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் கதில் உங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும். எகிப்தோட எதிர்காலம்
உங்க கையில தான் இருக்கு. போங்க. இவ்வளவு அழகான மகனை எனக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியல. உங்க பையனுக்கு என்ன பேர் வைக்கிறதா முடிவு செஞ்சிருக்கீங்க? இவன் பேரு மனாசே. அதுக்கு துன்பங்களை மறக்க செய்தவர்னு அர்த்தம். கடவுள் என்னுடைய எல்லா துன்பங்களையும் மறக்க செய்திருக்காரு. உங்க அப்பாவை பார்க்காம இருக்கிறது தானே உங்களுக்கு பெரிய துன்பம். நீங்க இப்ப இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? அதோட உங்க தம்பி உங்களை பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும்? பெஞ்சமின் இப்ப எவ்வளவு பெரிய மனுஷனா இருப்பானோ தெரியல. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கலாம். அவனையும் எங்க அப்பாவையும் நான் எப்ப பார்க்க போறனும் அது நம்ம கடவுள் தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீயும் என் மகனும் தான் எல்லாம். மனசே எப்ராஹிம் இறக்குவா? என்ன பசங்களா, இப்பவே அப்பா என்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்கிறீங்களா? பருவம் நல்லா இருக்கு, ஆனா மழை இல்லையே. இப்படியே போனா இந்த வருஷம் தேவையான அளவு நமக்கு விளைச்சல் இல்லாம போயிடும். அந்த வறட்சி காலம் ஆரம்பிச்சிருச்சு. Thank you.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் குடிக்க தண்ணி இருக்கும். வெளச்சலும் குறைஞ்சு போச்சு. இன்னும் ரெண்டு மூணு போகணுக்கு அப்புறம் மந்தையில் அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். வேற வழிகே இல்லை. அதுக்குள்ள கொஞ்ச நாள் அழிஞ்சிடும். நிலைமை இப்படியா இருந்தா அது மட்டும் அழியும். நாமளும் தான் பசியை பட்டினி நம்மளை கொண்டுகிட்டு இருக்க. நான் சொல்றதை கேளுங்க. எகிப்துல எக்கச்சக்கமா தானியமும் கால்நடைகளுக்கு தீவனமும் நிறைய குவிஞ்சு கிடக்குதா என் நண்ப ஈரா கேள்விப்பட்டான சொன்னான். எகிப்தில இருந்தா அது அவங்களுக்கு தானே லாபம். நமக்கு என்ன லாபம்? நீ சொல்றது ஒண்ணு புரியலையே. எகிப்து வியாபாரிகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற வெள்ளி மேல தான் புரியும். அதனாலதான் அவங்க கிட்ட வெள்ளியை கொடுத்து தானியம் வாங்குற வியாபாரத்தை ஈரா ஆரம்பிச்சிட்டான். எகிப்திய வியாபாரியை யாராலையாவது நம்ப முடியுமா? என்ன சொல்ற? தனிப்பட்ட வியாபாரியை நம்ப முடியாது. அவன் ஏமாத்துவான். ஆனா அவங்களோட மன்னர் இதுக்குன்னு தனியா ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு. நம்ம அவங்ககிட்ட வெள்ளி கொடுத்து வாங்குவோம். வெள்ளிய கொடுத்து தானியம் வாங்கலாங்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நாம எல்லாரும் கால்நடைகள் நீங்க விட்டு எகிப்துக்கு போயிட்டோம்னா நம்ம திரும்பி வரதுக்கு அதெல்லாம் செத்து போயிடும். ஆசையர் குறுக்க பேசாதே. இத்தனை வருஷமா நாமெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெள்ளியும் தங்கமும் சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு நாள் ஆண்டவர் அதுக்குரிய பலனை காட்டுவாரு நம்பி அதை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படின்னா புறப்படுங்க. ஆனா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. திருடர்கள் பயம் வேற. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து போகணுங்கிறேன். ஒன்னா போனா எந்த திருடனும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருமா? அப்போ இங்க இருக்கிறது யார் கவனிக்கிறது? எல்லாரும் கவனிச்சுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் போங்க. பெஞ்சமின தவிர சுமார் ராக்கையில் விட்டு போன பிள்ளைகளை இவன் ஒருத்தன் தான் மிச்சம். யோசிப்பு இழந்த மாதிரி இவனை நான் இழக்க முடியாது. மந்தைகளை தயாராக்குங்க. ராத்திரியை புறப்படுங்க. வெளியே போகும்போது தான் பேசுற மொழி எனக்கு புரியுது பிரபு. இவன் என்ன சொல்ல வர அவனுக்கு என்ன தேவையா? அது கொடுத்து அனுப்பு. போ. ஏன் பிரபு ஒரு மாதிரி ஆச்சுங்க? அவங்க வந்திருக்காங்க. கூட்டத்தில் நிக்கிறாங்க. யாரு? என் கூட பிறந்தவங்க. யார சொல்றீங்க? காணா நீங்க உடையில இருக்காங்களே அவங்கதான். நான் என்ன செய்யணும் பிரபு? அவங்களை இங்க கூட்டிட்டு வா. நீங்க நீங்க எல்லாரும் என் பின்னால வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். இவங்க இவங்க எல்லாரையும் அப்படியே சுத்தி வரங்க. எல்லாரையும் பிரபு கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. எல்லாரும் பிரபுவுக்கு வணக்கம் செலுத்துங்க. வணங்கினது போதும். தலையை தூக்கி பிரபுவை பாருங்க. அவங்க யாருக்கும் என்ன இடையிலும் தெரியல. எங்க மேல இறக்கம் காட்டுங்க பிரபு.
நாங்க காணான் தேசத்துல இருந்து வரோம் அங்க வறட்சியால எல்லாமே அழிஞ்சிருச்சு நாங்க வியாபாரத்துக்காக வெள்ளி கொண்டு வந்திருக்கோம் அத வாங்கிட்டு எங்களுக்கு தானியம் கொடுத்து உதவுங்க உங்க தலைவர் சாபானாத்து பனேகா காணானையே கடவுள் உங்க தேவைகளை ஏன் நிறைவேற்றலன்னு கேக்குறாரு நாங்க மற்ற காணானியர்கள் மாதிரி எல்லாம் இல்ல மகா பிரபு எங்க சொந்த கடவுளை தான் நாங்க வணங்குவோம் கானா நாட்டுல சரியான பஞ்சம் அதனால இங்க வந்திருக்கோம் நீங்க ஒற்றர்கள்னு தலைவர் சொல்றாரு இல்ல ஒற்றர்கள் இல்ல இல்ல பிரபு எங்க அப்பா தானியமாக தான் எங்களை எல்லாம் அனுப்பி வச்சாரு தலைவர் அது நம்பல நீங்க எல்லாம் ஒற்றர்கள் தானா எகிப்தோட பலவீனத்தை வேவு பார்க்க வந்திருக்கீங்க இல்ல பிரபு நாங்க யாக்கோபின் புதல்வர்கள் அவர்தான் எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்காரு எல்லா பிள்ளைகளையும் இங்க அனுப்பி வச்சிட்டு அவர் மட்டும் தனியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு எல்லா சகோதரர்களும் இங்க வரல அவர் அங்க தனியாவும் இல்ல இன்னொரு சகோதரர் இருக்காங்க எங்க எல்லாருக்கும் இளையவன் அவன் பேரு பெஞ்சமின் அவன் தான் எங்க அப்பா கூட இருக்கான் ஒரு மனுஷன் இத்தனை பிள்ளைங்களை பெறுதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான் ஆனா பெஞ்சமினை தவிர மத்த எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கிறது உண்மைதானா இல்ல இன்னொரு சகோதரனும் இருந்தான் அவனோட பேரு யோசேப்பு அவன் இப்ப எங்களோட இல்ல எந்த பகைவனாவது பத்து சகோதரர்களை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புவானா ஒருத்தர் ரெண்டு பேர்னா சரி பத்து பேரா கொண்டு போங்க அவங்களை கொண்டு போங்க கொண்டு போங்க யோசேப்புக்கு நாம செஞ்ச துரோகத்துக்கு நம்மள தண்டிக்கிறார் நினைக்கிறேன் அதை திரும்ப ஆரம்பிக்கிறேன் விரும்பல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் யோசேப்பை கிடத்தல தள்ளிங்க நாங்களா ஒன்னா சேர்ந்துதான் அவனை கிடத்தல தூக்கி நாம எல்லாரும் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப எதுக்காக நீ கொண்டு வர்ற அது முடிஞ்ச கதை முடிஞ்ச கதையை தொடராத என்ன செய்யணும்ங்கறத பத்தி மட்டும் சொல்லு அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் எதுக்காக அதை பத்தி உங்க தலைவர் சாபநாத் பனேகாவின் அனுமதிப்படி உங்க ஜனங்களுக்கான தானியத்தை நீங்க வாங்கிட்டு போலாம் இந்த சாப்புகள்ல உங்க பயணத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கு ஆனா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதும் நீங்க ஒற்றர்கள் இல்லைங்கிறதும் நீங்க விட்டுட்டு வந்த சகோதரனை கூட்டிட்டு வந்து நிரூபிக்கிறது தான் இருக்கு அப்படி நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் உங்கள ஒருத்தர் கண்டிப்பா பிணைய கைதியா இங்க இருக்கணும் உங்க இளைய சகோதரனை கொண்டு வந்து காட்டினா உங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் எங்க இதே சகோதரனை கொண்டு வந்து காட்டுறது தவிர இந்த பிரச்சனைக்கு வேற வழி இல்லையா ஆமா வேற வழியே இல்ல அவன் தான் அவனை உள்ள வைங்க அவன் தான் போங்க ஏன் நிக்கிறீங்க உங்க சகோதரனை கூட்டிட்டு சீக்கிரம் திரும்பி வாங்க அவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கல அப்படிலாம் அவங்களால வராம இருந்துட முடியாது ஏன்னா வறட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவங்க விளையாட்டு வெள்ளிய நான் சொன்னபடி செஞ்சிட்டியா செஞ்சிட்டேன் பிரபு
தங்கலாம். இசக்கார், இசக்கார், உன் தானிய பைய தரந்த கால்நடைகளுக்கு கொஞ்சம் தீனிய கொடு. கடவுள் சோதிக்கிறார் நினைக்கிறேன். நாம இதை பத்தி அப்பா கிட்ட போய் சொல்லலாம். நாம ராத்திரி இங்க தங்க வேண்டாம். கால்நடைகளுக்கு சீக்கிரமா தீனி போடுங்க. நாம இப்பவே கிளம்பி போயிடலாம். தானியத்துக்கு தலையா நாம கொடுத்த வெள்ளி அது இங்க எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே தெரியலப்பா. ஒருவேளை கடவுளோட சோதனை. கடவுளின் நாமத்தை அனாவசியமா உச்சரிக்காது. கடவுளின் திருநாமம் ஏன்? ஏன் எனக்கு இன்னொரு மகன் இருக்கதா? ஏன் அவன்கிட்ட சொன்னீங்க? முதல்ல நான் யோசிப்பு வந்தேன், அப்புறம் சிமியோன். இப்ப நீ பெஞ்சமின் எழுந்து இந்த கிழமை துடி துடிச்சு சாகணும்னு நினைக்கிறியா? என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அனுப்ப முடியாது. அது உங்களோட பெஞ்சமின் அனுப்ப முடியாது. ஒரு குற்றவாளி மாதிரி எகிப்து சிறையில பாடிக்கிட்டு பெஞ்சமின் எங்களை நம்பி எங்க கூட அனுப்பி வைங்க. நாங்க அவரோட திரும்பி வரலாம். ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் உங்க கையால கொண்டுடுங்க. நீங்க கொண்டு வந்த தானியம் வறட்சி காலம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு ஜெபிங்க. கூடிய சீக்கிரம் நாம எல்லாரும் சாக போறோம். ஆபிரகாமோட வழி வந்த வம்சம் அதோட அழிஞ்சு போயிடும். என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு முறை நான் சொல்றத கேளுங்க. கடவுள் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நானும் உங்க பிள்ளைங்க சொல்றது நியாயம் புரியும். நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், கடவுளை நம்புறதுக்கு நீங்க இன்னும் பயப்படுறீங்களா? கடவுளை நம்புறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உங்களுக்கு தெரியலையா? கடவுள் உங்களுக்கு ஒரே ஒரு வழியை காமிச்சிருக்காரு. நாம உயிர் வாழ ஒரே வழி எகிப்துக்கு போய் தானியம் வாங்கிட்டு வரதா ஒரே வழி. ஆமாங்க, அது தவிர வேற வழியே இல்ல. வாங்க போல, வாங்க வாங்க. கொண்டு போய் அந்த
இனி வாங்க போற தானியத்துக்கு சேர்த்து நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நான் பத்திரமா திரும்பி வந்துடுவேன் கடவுள் உனக்கு துணையா இருந்து காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான்னு நம்புறேன் எங்களுடைய சகோதரன் சிமியோன் எப்படி இருக்கான் அத நீங்களே பாருங்க வாங்க சிமியோன் வாங்க வாங்க நல்லா இருக்கே நீ உங்க எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் நீங்க போனதுல இருந்து எனக்கு இங்க சாப்பிடுறதும் குடிக்கிறதும் ஒரே ராஜ உபச்சாரம் தான் நானே பார்வன் மன்னர் மாதிரி தான் இருந்தேன்னு வச்சீங்களா வாங்க நீங்க எல்லாம் குளிச்சிட்டு தலைவரோட விருந்து சாப்பிட வாங்க தலைவர் அங்கே உட்காரு இது உங்களுக்கு பெரிய கௌரவம் எகிப்தியர்கள் அந்நியர்களோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க அது ரொம்ப கேவலமா நினைப்பாங்க சரி நான் சொல்ற வரிசையில் இருந்து உட்காரு பெஞ்சமின் நீ இங்கே வந்து உட்காரு சாபநாத் பனேகா நம்மை வழிநடத்தி செல்லும் தலைவர் வருகிறார் எல்லாரும் நிமிந்து பாருங்க உங்க அப்பா நல்லா இருக்காரான்னு தலைவர் கேட்கிறார் நல்லா இருக்கார் பிரபு அதோட அந்த பரிசு பொருள்களை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காரு இவன் தான் நீங்க சொன்ன உங்க தம்பியா உன் பேர் என்ன என்னோட பேர் பெஞ்சமின் பிரபு எப்படி நீங்க எங்க நாட்டு உச்சரிப்பில் பேசுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அங்க வந்திருக்கீங்களா கடவுள் உன் ஆசீர்வதிக்கட்டும்
எங்க உச்சரிப்பில் தலைவர் எப்படி பேசுறாருன்னு நான் கேட்டு தப்பா? தலைவர் பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு, அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, நாம எல்லாம் நம்ம பிறந்த வருஷப்படி உட்கார்ந்திருக்கிறோம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத்து, ஆசேர், இசக்கார், செபுலோன், அப்புறம் கடைசியா நான். என்னோட இந்த மாய கிணத்தாலதான் உங்களோட பிறப்பு வரிசையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உனக்கு பெரிய கௌரவம். தலைவர் தான் சாப்பிடறதுக்கு உனக்கு உணவு கொடுத்திருக்க. ரொம்ப நன்றி பிரபு. எங்க வீட்டுல கூட இந்த வகையான உணவு சாப்பிடுவோம். என்ன சொல்ல போனா எங்க அப்பாவுக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும். நல்ல சாப்பிட இனிமேல் நேரம் தூங்கிருக்கலாம். எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து ராத்திரி அவர் நம்ம கிட்ட அன்பா தான் பேசினாரு. ஆனா இன்னைக்கு காலையில நம்ம எல்லாரும் இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி அதுவும் புறப்பட வச்சுட்டாரு. அங்க பாரு, கழுத மேல தானியங்கள் எல்லாம் ஏத்தி தயாரா இருக்கு. எங்களுக்கும் புரியல பிரபு. பல வருடங்களுக்கு முன்னால நாங்க செஞ்ச தவறுக்கு கடவுள் எங்களை சோதிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எங்களை கொடூரமா தண்டிச்சிடாதீங்க பிரபு. நான் கல் நெஞ்சக்காரன் இல்ல. நீங்க எல்லாரும் திரும்பி போலானா பெஞ்சமின் மட்டும் இங்க இருக்கணும். எனக்கு முன்னால கூச்சல் போடுறீங்களா? என் ஆட்கள் உங்களை கொன்னுடுவாங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன் பிரபு, பெஞ்சமின் மட்டும் எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க பிரபு. இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் என்ன அர்த்தங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியல. பெஞ்சமின் நம்ம வாழ்க்கையில திருடினதே கிடையாது. ஆமா, நான் திருடல. உங்களை மாதிரி ஒரு அதிகாரி கிட்ட இருந்து இந்த மாதிரி பொருளை திருடுறதுக்கு எங்க யாருக்குமே தைரியம் கிடையாது பிரபு. போன முறை எங்க சாக்கு பையில வெள்ளி எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை இதெல்லாம் கடவுளோட சோதனையா இருக்கலாம். பிரபு தயவு செஞ்சு பெஞ்சமின் மட்டும் கேட்காதீங்க. அவன் இல்லாம எங்க அப்பாவால இருக்க முடியாது. ஏற்கனவே ஒரு மகனை பிரிஞ்சு அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவனுங்க இல்லைன்னா அவர் செத்துருவாரு. பெஞ்சமினுக்கு பதிலா என்ன அடிமையை ஏத்துக்கிட்டு அவன் எங்க அப்பாட்ட திரும்பி போக அனுமதி கொடுங்க பிரபு. இல்ல பெஞ்சமின், நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பிரபு, எங்க அப்பா கிட்ட அவனை கூட்டிக்கிட்டு போய்தான் ஆகணும். அப்ப நீ சாக தயாராயிட்டியா? எங்க அப்பா மறுபடியும் வேதனை படுறத பாக்குறத விட ஆயிரம் முறை சாகிறதுக்கு நாங்க தயார். என்ன ஆனாலும் சரி, எங்க தம்பி எங்க விட்டுட்டு நாங்க போக மாட்டோம்.
வேண்டாம் பிரபு. இப்ப நீங்க கூட பிறந்த ஒருத்தனுக்காக உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க. ஆனா அப்பா இன்னொரு தம்பியோட உயிரை எடுக்க நினைச்சீங்க. கடைசி அவன் அடிமை வியாபாரிட்ட வித்துட்டு அவன் செத்து போயிட்டான்னு வாய்க்கு சாம போய் சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி யோசிப்ப பத்தி? அவன் உயிரோட தான் இருக்கான். இதே அரண்மனையில அவன் இருக்கான். சொல்ல போனா இந்த அறையில அவன் இருக்கான். நாங்க தனியா பேசணும். நான் சொல்றேன், இங்க இருந்து போங்க. காவலர்களா வாங்க. யோசிப்பு, யோசிப்பு, இது என் அண்ணன் யோசிப்பா. எனக்கு எவ்வளவு தீங்கு செஞ்சிருந்தாலும் உங்களை பழி வாங்கணும் என்னைக்குமே நான் நினைச்சது கிடையாது. நடந்தது நல்லதுக்குதான். கடவுள் செய்த எல்லா காரியமும் நன்மையில தான் முடியும்னு நாம உணர்ந்துட்டோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன். ஏன்னா அப்பாவோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுளோட சித்தப்படி நம்ம வேற வேற இடத்துல வாழ நேர்ந்தா கூட நாம மனசளவுல எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கணும். நீங்க எல்லாம் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்ப போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல கோஸ்ட் நிலப்பகுதிக்கு வந்துருங்க. அப்பதான் வறட்சி காலத்துல உங்களுக்கு நான் உதவ முடியும். பார்வல் மன்னிட்ட இதை பத்தி நான் பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. நான் உங்களோட சகோதரன். ஆண்டவர் திருநாமம் வாழ்க. Thank you.
மறுபடியும் உன்னை பார்ப்பேன் நான் நினைக்கிறேன். உன்னோட பிள்ளைங்களா யோசிப்பு? ஆமாப்பா. இந்த ரெண்டு பேரும் என் பேர குழந்தைகளா? ராக்கேல் மாதிரியே இருக்காங்க. வாங்க 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 கண்டுகளா, வாங்க உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கணும். வாங்க. I'm indeed blessed that I have again held you in my arms and laid eyes upon your sons. Now truly, I can die in peace. There will be no talk of death, my father. Then God will it. And then you will take me back to Canaan, the land God promised Abraham. And it will be as the Lord promised. Our descendants shall be known as Israel, and will be a multitude of nations, each brother unto himself, a tribe of Israel.